ஹலோ மாப்பிள்ள, எங்க இருக்க? மாப்பிள்ள, இங்க கிணத்து மேட்ல இருக்கேன். அந்த முனி கேட்டுக்கிட்டு இருக்கேன், வந்துரு. ஆ, சரி மாப்பிள்ள. மாப்பிள்ள, இன்னைக்கு உங்க அம்மா கிடந்துச்சா? ஆமாண்டா மாப்பிள்ள. சரி உர்றா, டெய்லி இப்படி நடக்கிறது தானே. இந்த கதையை வச்சுட்டு இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிறது பேசாம தூக்கி போட்டு வேற வேலைக்கு போலான்ட்ருக்கேன். ஒரு சினிமா குரூப்ல நம்ம படுற கஷ்டத்தையும் நம்மள்ட்ட ஒரு கதை இருக்குன்றதையும் சும்மா போட்டு விட்டேன். அதை பார்த்துட்டு ஒருத்தர் பிரைவேட் சேர்ல, நல்ல கதையா இருந்தா நானே ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொன்னார். அப்படியே இத பாரு. ஐயோ இவனா தலை! யோ கத்தாதையா? ஒரு வழியா அரசாதான் போட்டாச்சு. உங்களுக்கு எத்தனாவது அடிச்சனு? இப்போ வேற பதிலே சொல்ல மாட்டேன்றாரு. சுமகாண்டில் இருப்பாரோ. ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும். இதோ ஷாருக்கான் போறாரு. எப்படியும் வெளில தான் துரத்த போறாங்க. முகம் பிரகாசமா இருக்கு, செலக்ட் ஆயிட்டீங்க போல. சொல்றா. என்னடா ஆடிஷன் முடிஞ்சா? வழக்கம் போலதான். சரி வீடு, நீ ஃபர்ஸ்ட் கிளம்பி வீட்டுக்கு வா. வரேன். இன்ன எத்தனை நாள் இப்படி சுத்திட்டு இருக்க போற? என்ன பண்றது, வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் சுத்த வேண்டியதான். ஒரு ஆடு சிக்கி இருக்கு, என்ன பண்ணலாம்? புரியல. ஒரு ஆடு சிக்கி இருக்கு. என்னடா சொல்ற, தெளிவா சொல்ற. கஷ்டப்படணும், ஒருத்தவங்க இருக்கானுங்க, போய் கதையை கேட்போம். நல்லா இருந்தா யூஸ் பண்ணிக்கும். நம்ம நடிப்போமா இல்லையா? நடிக்கிறது மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் நம்ம பேரை போட்டுக்கலாம். டேய் இதெல்லாம் டூ மச்டா, நடிப்போண்டா. நாளைக்கு போய் ஃபஸ்ட்டு கதையை கேட்போம். ஹே, நான் சொன்ன ஆடு வந்துட்டு. சும்மா இருடா. கதையை சொல்லு. சார் இப்போ எடுத்தோன்னு கிராமத்தில் கதை சார். இது கொஞ்சம் ஹீரோ இன்ட்ரடியூஸ் சார். ஃபஸ்ட்டு
சார் 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 அப்புறம் ஷூட்டிங் எப்போ போக வச்சுக்கலாம்னு சொல்கிறேன். இந்த லொகேஷன் நமக்கு ஓகேவா? எல்லாம் சரியா இருக்கும்டா. என்னடா டைம் ஆச்சு, இன்னும் அவங்களை காணோம். எப்படி வேணா நான் சொன்னேன் ஆடு, ஏதாவது டைரக்ஷனே என் பேர் வரணும். பார்த்து பண்ணிக்கலாம். இவங்க தான் டைரக்டரா? என்ன சார், இன்டோர் ஷூட்டர் நீ ஏன் திடீர்னு அவுட்டோர் மாத்திட்டீங்க? பிரச்சனை சொல்றேன், இங்க ஷூட் வச்சுக்கலாம். சார் அப்புறம் அவுட்டோர் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சா சார் இன்டோர் எப்போ சார்? வர 25-26 ஊருக்கு போகிறாங்க, அதில் ஒரு நாள் வச்சு பார்த்து முடிச்சிடலாம். ஒரே நாளில் முடிச்சிடலாம் சார். சரி போகலாம். யோ வந்துட்டாங்கய்யா, இருங்க வரேன். முடிஞ்சது, இன்னையோட அவங்களை நம்ம கழட்டி விட்டுருவோம் சார். ஆ உட்காருங்க சார். இப்போ சீன் ஸ்டார்ட் ஆகுறது என்னென்னா, நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அவரை பேசிடுறீங்க. அவர் உங்கள் மேலே கோவப்படுறாரு, டக்குன்னு அவர் உங்கள் சட்டையை பிடிச்சிடுறாரு. அப்போ நீங்கள் உள்ளே வந்து ரெண்டு பேரையும் தடுத்து நிப்பாட்டுறீங்க. அவ்வளோதான், இதுதான் சீனு. ஒரு அவங்க உங்கள் பொசிஷன் கரெக்டாக பண்ணுங்கள். சீக்கிரம் பொழுதுக்கு ஃபோன் யூஸ் பண்ணிட்டேர்றா. கதை மட்டும் பிடிச்சிருந்தா போதும், படத்தை வேற லெவல் பண்ணி விட்டுலாம். பல்க் பார்ட்டின்ற சம காசுக்காரங்கன்ற அதை வச்சு நமக்கு என்ன கிடைக்கும்? அவங்கள யூஸ் பண்ணி நம்ம படத்தை எடுத்துடலாம்டா. அதுக்கப்புறம் பேரு, பணம், புகழ் எல்லாமே. அவ்வளோ தூரம் போய் சம்பாதிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட எடுத்து சம்பாதிச்சிட்டா என்ன தப்பு? அதெல்லாம் எதுவும் தப்பு இல்லை. இல்லாதவங்கள்ட்ட அடிக்கிறோம், இருக்கிறவங்கள்ட்ட தானே அடிக்கிறோம், எதுவும் தப்பு இல்லை. நம்மளாம் சிங்கிள் டீக்கே வழி இல்லாமல் இருக்கோம். இவங்க பெட்டி நிறையா காசு வச்சுட்டு இருக்கோம். மாற்றத்துக்கும் சூழ்நிலைக்கும் நிறையா சம்மந்தம் இருக்கும்.